உட்காந்துருங்க. போச்சுடா. என்னடா ஹாஸ்பிட்டல் போனேன், ஹெச்ஐவி இருக்குன்றாங்க. எல்லாம் போச்சுடா. டேய் என்ன சொன்னாரு, தொடரா தொடவனா சொல்கிறாங்கடா. சார் ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். ஆனால் இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குது? நேராக பிரபாகரனுங்களா டாக்டர்? பிரபாகரன் டாக்டர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு. அதுக்கே டாக்டர் ஒன் செகண்ட். ஹெச்ஐவி இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஹெச்ஐவி ஆ அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆன்சர் கூட பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. ரெண்டு மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். தள்ளி பேசுகிறோம். ஏய் அவன் தொடங்கக்கூடாதுன்றா. அவன் ஹேண்ட்ஷேக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்போ கை கொடுங்க நம்மளுக்கு. அது மாதிரி ஹேண்ட்ஷேக்கே பண்ணக்கூடாது, பரவாயில்ல அப்படியே போகுது. ஹெச்ஐவின்னு சொல்லிட்டாங்கண்ணா, என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. என்னென்னா ஹெச்ஐவி என்னக்கா? இல்லைண்ணா இது குணப்படுத்தவே முடியாது, செத்துருவோம் அப்படின்னா. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் சொன்னேன். மருந்து இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கண்ணா. அதான் பயமாக இருக்கணும். மருந்தெல்லாம் இருக்கப்பா. நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, இதுதான் பிரச்சனை. எல்லாம் போச்சுரா, எல்லாம் போச்சுரா. இன்னும் செத்துருவோமா பிரதர்? அந்த மாதிரிலாம் இல்லை, வேறு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை பிரதர், அவர் என்ன சொல்லாங்கன்னா டாக்டர் நீங்கள் கை கூட கொடுக்கக்கூடாது, அவங்கள பேசினாவே இதாகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. இப்போது கை கொடுங்களேன், இந்த மாதிரி கை கொடுத்தாவே பரவும் அப்படின்றாங்கண்ணா. இதெல்லாம் இல்லையாண்ணா, அப்போல்லாம் இல்லை. முன்னாடியே நான் பிளட் டொனேட்டே பண்ணியிருக்கேன் பிரதர், அப்போல்லாம் எது பண்ணதில்லை. அப்போ சொல்கிறாங்க சரிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வருங்க சார். உங்களுக்கு தள்ளி பேசுகிற தள்ளி நிற்க சொல்கிறாங்கடா. எனக்கு என் கூட நிற்கக்கூடாதுன்றாங்க, என்னை தொடவே கூடாதுன்றாங்க. பிறப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கே வருது, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருந்தால் என்ன சார் பண்ணணும்? அது ஒன்றே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மெடிசன் கிடையாது. ஆ மெடிசன் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான மெடிசன்ஸ் கவர்மெண்ட் எடுத்து விட்டோம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு செல்லாக இருக்குது, என்ன பண்றது? வேற ஏதாவது ஒரு லாபில டெஸ்ட் பண்ணி பாரு, ஒருத்தன் தப்பாகவும் சொல்லலாம். என்ன தப்பும் பண்ணல சார், பண்ணாம எப்படி வந்ததுன்னு தெரியல. டாக்டர்ட்டையும் அதான் சொன்னேன், இதுல உண்மையை சொல்றதுக்கு எது சார்? நான் இது வரைக்கும் பழக்கமோ அந்த ஒரு இதோ கை கூட கொடுக்கூடாது, இல்ல முத்தம் கொடுக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கண்ணா. அதெல்லாம் சும்மா உயிரெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படி எல்லாம் பயப்படுத்தலாம், அதெல்லாம் தேவை. எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் திங்க் பண்ணோம்? எய்ட்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எய்ட்ஸ் தொட்டாலோ பேசினாலோ பழகினாலோ பரவக்கூடியது அல்ல. பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம், படத்துக்கு கூப்பிட்டு போகலாம், என் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துங்க பத்திரிக்கை வைக்கலாம். இன்றைக்கும் ஒருத்தருக்கு ஏஜ் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு சொசைட்டியாக நம்ம அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எப்படி அணுகிறோம், நம்மளுடைய பார்வைகள் எப்படி மாறுது, மாறுதா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறைவாக இருந்து இந்த வீடியோ காட்சிகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் ஆர் சைட். ஏன்னா இன்றைக்கு வேர்ல்ட்ஸ் எய்ட்ஸ் டே, இன்றைக்கி அவங்கவுங்களோட ஏரியாவில் ஒர்க் பிளேஸில் காலேஜில் ஸ்கூலில் எய்ட்ஸ் பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். எங்களோட ஏரியாவான யூடியூப்பில் நாங்கள் எங்கள் சார்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் டிஸ்கஷன். கமெண்ட் செக்ஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஒப்பீனியன்ஸ். நீங்களும் உங்களோட ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பிளேஸில் எய்ட்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஈவன் ஃபேமிலியிலையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சதை விட நம்ம ஒதுக்கணும்னா அது அவங்களுக்கு இன்னும் அதிகமான வழியை தரும். அந்த வழியை நம்ம கொடுத்துட வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறோம். நன்றி.